அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்று நாங்கள் இந்த பொது போக்குவரத்தை பாவிப்பது, இந்த கொரோனா காலத்திலே பொது போக்குவரத்தின் பயன்பாடும் அதன் அவதானங்களும், பொது போக்குவரத்தின் போது கடைப்பிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து முழுமையாக பார்க்கவும். பொது போக்குவரத்தானது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தரப்பினருக்கும், வேலைக்கு செல்பவர்கள், மாணவர்கள், கல்வி நடவடிக்கைகளாக செல்பவர்கள் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக செல்பவர்கள் என அனைவரினதும் தேவைகளுக்கு இன்றியமையாததாக காணப்படுகிறது. ஏதோ விதத்தில் பல்வேறு தரப்பினரும் இந்த பொது போக்குவரத்தையே நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இப்போதைய கொரோனா பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர்கள் மிகவும் அவதானமாக அனைத்து சுகாதார நடவடிக்கைகளை, சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது காலத்தின் கட்டாயமாகும். இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது நாம் மிகவும் அவதானமாக நடந்து கொள்வதன் மூலம் மாத்திரமே இந்த கொரோனா தாக்குதலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தினரையும் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். வேலைக்கு தப்பலாம். அம்மா ஏறனே, அவசரம் இல்லையானே ஏறனே. ஓரளவு அண்மையில் அலுவலகம் உள்ளவர்கள், அண்மையில் தமது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்கள் உள்ளவர்கள், மாணவர்கள், பாடசாலைக்கு செல்பவர்கள் என ஆகிய தரப்பினர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து தனிப்பட்ட வாகனங்கள், மோட்டார் சைக்கிள், சைக்கிள் போன்ற தனிப்பட்ட வாகனங்களை பாவிப்பது மிகவும் சிறந்தது. அதேவேளை சில நிறுவனங்கள், உதாரணமாக வங்கி, பல்கலைக்கழகம் போன்ற பல ஏராளமான ஊழியர்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள் தமது நிறுவனத்துக்கு ஊழியர்களை அழைத்து வருவதற்காக தனிப்பட்ட போக்குவரத்து சேவை, தனிப்பட்ட வாகனங்களை பாவிப்பதும், அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு வாகனத்தை பாவிப்பதும் மிகவும் சிறந்தது. அவங்களும் ஒவ்வொருத்தரை ஏற்றி ஒவ்வொருத்தரை இறக்கி வரலேட்டான் தானே. இந்த கொரோனாக்குள்ள பஸ்ஸில் வந்து போகிறோன்னு பயமே இருக்குது. இனி நான் அவர்தான் சொல்ல போகிறோம் கொண்டு விட சொல்லி. ஏன் புள்ள, கஷ்டப்பட்ட ஜனங்கள் பஸ்ஸில் தானே போக வேணும். எனக்கு வீடு பக்கத்தில் தான், இனி நான் சைக்கிளில் தான் வந்து போகிறேன். உடம்புக்கு நல்லந்தானே. ஏன் பிள்ளைகள், நீங்கள் ஆஃபீஸில் கதைச்சு ஒரே பஸ்ஸில் எல்லாரும் போகலான் தானே. இனி அப்படித்தானையா கேட்டு பார்க்கணும். பிரயாணங்களின் போது முகக்கவசம் அணிந்திருப்பது கட்டாயமாகும். அதேவேளை பிரயாணங்களின் போது ஒருவர் ஒருவர் முட்டி மோதிக்கொள்வது, இடிபட்டு கொள்வது மற்றும் தேவையில்லாமல் பஸ்ஸின் உட்புறங்களை தொடுவது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தம்பி மாஸ்க் போடுங்க.
அலட்டாதீங்கோ. செய்யறியல் கம்பியில கண்ணாடியில கைய வச்சிட்டு மூக்குக்குல வாய்க்குல தொடைக்கு கொரோனா கிருமி இல்ல உள்ள போயிரும். நீங்களே இந்த பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வந்த நீங்க எங்க சொந்த இடம் திருவோணமேல அம்மம்மா விட்ட போன இடத்துல கொரோனாவில மாட்டுப்பட்டுட்டோம். இப்ப பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு அதான் கூட்டி கொண்டு போறேன். சும்மா நேரம் பண்ணாலும் பிரச்சனை இல்லாம இப்ப போய் இந்த தாள்காசை கொண்டு வாரியலே உங்களுக்காக தானே அதுல எழுதி போட்டுருக்குறேன். நான் எத்தனை வீட்டை கையால காசு வாங்குவேன், அதை உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கும் கூடாது எனக்கும் கூடாது. அதே நேரம் பிரயாணங்களின் போது அளவுக்கு அதிகமான பயணப் பொதிகளை கொண்டு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் தேவையில்லாமல் நாங்கள் இந்த பஸ் வேன் போன்ற அவற்றில் உள்ள ஏற்படுகின்ற கொரோனா தொற்றை, இந்த வைரஸை தேவையில்லாமல் நாம் எமது வீட்டுக்கு காய் வந்து எமது குடும்பத்துக்கு அத்தகைய சுமையை ஏற்படுத்தி விடுவோம். எனவே அனைவரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் அனைவரும் மிகவும் இறுக்கமான சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிப்பது மிகவும் அவசியமானதாகும். அண்ணா எவ்வளோ போறீங்க? அண்ணா எவ்வளோ போறீங்க? நான் பவனியாக போறேன்ண்ணா. அண்ணா கொரோனா காலத்தில் நோய் தொற்று ஏற்பட்டால் நீங்கள் கொண்டு வந்த பொருள்லேருந்து பரவலாம். அளவான பொருட்களோட போனால் பரவல் வீதம் குறையும். பிளாஸ்டிக் பொருட்களில் கிருமி 4 நாளைக்கு தங்குமா. பொது பயணத்தில் அதிக பொருட்களை தவிருங்கோ. அது எல்லாருக்கும் நல்லதான். தயவு செய்து கோச்சிடாதுங்க. அண்ணா போன் அடிக்குது. அண்ணா உண்மையா சொல்றாரோ இல்ல கம்புக்கு சொல்றாரோ? அண்ணா போன் அடிக்குது. அண்ணா என்ன போன் அடிக்குது? கொரோனா காலத்துல கூடாது அண்ணா பொது இடத்துல போன் பாய்க்கிறது. வெவ்வேறு இடத்துல இருந்து ஆக்கள் விரைவினம் நாங்களும் கண்டதுகளை தொடுவோம். அப்படியே போன காதல வச்சா எங்களுக்கும் கூடாது. போன துப்புரம் செய்யறதும் கஷ்டம். ஒரே அடியா வீட்டை வைக்க வைப்போம். பிரயாணத்தின் போது சரியான சுகாதார நடைமுறைகளான கை கழுவுதல், பிரயாணத்தின் முதலும் பிரயாணத்துக்கு பிறகும் கை கழுவுதல் வேண்டும். முகக்கவசம், முக உரை கட்டாயம் அணிந்திருத்தல் வேண்டும். சமூக இயலுமானவரை ஏனையவருடன் முட்டாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏனைய சுவாச பாதுகாப்பான சுவாச செயற்பாடுகள், இருமல் தும்மல் போன்றவற்றின் போது பாதுகாப்பாக இருக்கும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்.